வணக்கம் நண்பா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ரெண்டு நாட்டில் வந்து நடக்குது பாகிஸ்தானில் சும்மா நாலு போட்டி மட்டும்தான் இலங்கையில் தான் வந்து ஒன்பது போட்டி வந்து நடக்கப் போகுது இலங்கை அப்படின்னாலே ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து ஆடுவார் இலங்கையில் மேட்ச் நடக்கட்டும் இந்தியாவில் மேட்ச் நடக்கட்டும் பிரித்து மேய்வார் ஆப்போனண்ட் இலங்கையாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ ஆறு அணிகள் வந்து மொத்தமாக இருக்காங்க அந்த ஆறு அணிகளில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு வீரர்கள் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டோம்னா ஷாகின் அப்ரெடி மற்றும் ஹாரிஸ் ராஃப் இவங்க ரெண்டு பேரும் வந்துருக்காங்க ரெண்டு பேருமே பலம் வாய்ந்த பிளேயர்ஸு பொதுவாகவே பாகிஸ்தான் அணியில் வந்து வேகப்பந்து வீச்சு வந்து சம மிரட்டலாம் வந்து வச்சுருப்பாங்க இப்போ இவங்களோட சேர்த்து அடிஷ்னலாக வந்து நசீம் ஷாவரை வந்து இருக்காரு ஸோ வந்து பயங் பயங்கரமான ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் வச்சுருக்காங்க ஷாகின் அஃப்ரெடி ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலு விராட் கோலி ரோஹிட்டு இவங்களெல்லாம் வந்து விக்கெட் எடுத்துருக்காங்க அவங்களால வந்து நிலைக்குள்ளேயே வச்சிருக்காரு இன்னொரு வந்து ஹாரிஸ் ராஃபும் வந்து நல்ல பவுலர் தான் அவருடைய ஓவரில் வந்து விராட் கோலி பறக்க விட்டார் அது வேற கதை பட் எல்லாரும் வந்து விராட் கோலி மாதிரி ஆயி ஆயிட முடியாது மற்ற ப்ளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாரிஸ் ராஃபும் வந்து பயங்கரமாக வந்து பால் போடுவார் இப்போ நடந்து முடிந்த அந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் பார்த்தீங்கன்னா அபாரமா வந்து பால் போட்டிருக்காரு ஹாரிஸ் ராஃபு அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க தஸ்கின் அகமது முஸ்தாபிசூர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா யார்கர்ஸ்லாம் வந்து நல்லா போடுவாங்க பவுன்சர் பாலும் வந்து போடுவாங்க ஸோ பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவோட நல்ல யூனிட் வந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து நம்ம இந்தியா இந்தியாவில் வந்து பும்ரா மற்றும் ஷமி இதில் பும்ரா வந்து காயத்துலேருந்து சரியாக ஆகி திரும்ப வந்திருக்காரு பட் இருந்தாலும் பும்ரா வந்து அயர்லாந்து கூட நல்லா ஆனார் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு எதிராக வந்து ஆடணும் அந்த வகையில் வந்து பும்ரா ஷமி இருக்காங்க அடிஷ்னலாக சிராஜ் வர வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் வந்து பதிரனா மற்றும் தில்ஷான் மதுஷங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இதில் வந்து பதினெனாக பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டரு இப்போ ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கேலாம் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இலங்கையில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தோனி வந்து என்ன சொல்லியிருக்காருனா இவரை வந்து டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓடிஐ டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போவாதிங்கன்னு சொல்லியிருக்காரு பட் இலங்கை கிரிக்கெட் வாரியம் கேட்காம இவரை வந்து ஓடிஐயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானு ஆப்கானிஸ்தானில் வந்து ஃபசலக் ஃபரூக்கி வந்து இருக்கார் அதேமாதிரி நவீன் உள்ளக் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வீரர்கள் தான் அடுத்து ஃபைனலாக வந்து நேபாளு நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா கரண் கேசி மற்றும் கிஷோர் மஹாட்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க இப்போதைக்கு வந்து பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு அணிக்கிற வந்து செம ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க அது வந்து பாகிஸ்தான் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இப்போ இதில் இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாகிஸ்தானில் மூணு மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மூணு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வையில் எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான பவுலிங் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி